பாய் அப்படின்னு சொல்லணும். ஒன்றும் வரல, திரும்ப தூக்கிட்டு திரும்ப டவுன் பண்ணி 1 2 3 4 5 அப்படின்னு தட்டுறோம், இன்னும் வரல. உடனே இவரை நிற்க வச்சுக்கிட்டு நம்ம இங்க தொப்புள் கிட்ட கையை கொண்டு வந்து இந்த கையால வணக்கம் நேயர்களே, மனதோடு பேசு இந்த தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் வேத கணிதம் முதல் பாகம். இரண்டு ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தொகுப்பு இது. இருவருமே இந்த துறையில் மிகவும் நுட்பமாக ஆழமாக கற்று தேர்ந்தவர்கள். வி.எஸ். நரசிம்மன் என்பவர் விவேகானந்தா கல்லூரியில் கணித பேராசிரியராக பணியாற்றியவர். மயில்வாகனன் என்பவர் அயனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இந்த வேத கணிதம் என்பது என்ன? அது இந்தியாவில் எப்படி தோன்றியது? அதற்கு என்ன கூறுகள் இருக்கின்றன? கணக்குகளை எப்படி எளிய முறையிலே போட முடியும் என்றெல்லாம் விளக்குவதுதான் வேத கணிதம். வேத கணிதம் எப்பொழுது உருவானது? அதற்குண்டான பெயர் காரணம் என்ன? அதை வேத கணிதம் என்று சொல்வதை போன்று வேக கணிதம், மிக வேகமாக நம்மால் விடையை கண்டுபிடிக்க உதவுகின்ற சூத்திரங்களை கொண்டிருக்கக்கூடிய கணிதம் என்றும் சொல்லலாம் என்று பலவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் சாதாரணமாக பார்க்கின்ற அரித்மெட்டிக் என்பதை தாண்டி மேத்தமேட்டிக்ஸ் என்கின்ற இரண்டாம் நிலைக்கு போய் அதில் அல்ஜீப்ரா போன்றவற்றுக்கும் உண்டான ஆதாரங்கள் நம்முடைய நாட்டிலேயே பண்டைய காலத்தில் இருந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் விளக்குவதுதான் வேத கணிதம். பள்ளி மாணவர்கள் இந்த புத்தகத்தை படித்தால் பெருக்கல் வகுத்தல் போன்றவற்றை எளிமையாக அவர்களால் செய்ய முடியும். நம்முடைய தற்காலிக முறை, சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறை, வாய்ப்பாட்டை மனனம் செய்வது. ஒரு 5ஆம் வகுப்பு வரையில் அது வருகிறது, சில பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரையில் இருக்கும். 50 ஆண்டுகளுக்கு முன்பு 16ஆம் வாய்ப்பாடு வரையில் எல்லோருக்கும் தெரியும். பின்னர் அது 12 என்று குறைந்தது. அதன் பிறகு அது ஒரு ஆரம்ப காலத்தில் சாதாரணமாக சொல்லித்தரப்பட்டது. இப்பொழுது எல்லோரும் கால்குலேட்டரை பயன்படுத்துகின்ற காரணத்தினால், கணக்கியை பயன்படுத்துகின்ற காரணத்தினால் வாய்ப்பாடு என்பதே மறந்து போனது. எனக்கு முந்தைய தலைமுறை விகிதங்கள், விகிதாச்சாரங்கள், தசமங்கள், பின்னங்கள் இவற்றினுடைய வாய்ப்பாட்டையும் தெரிந்து வைத்திருந்தார்கள் மனனமாக. அவையெல்லாம் போய்விட்ட ஒரு காலகட்டத்தில் வேத கணிதம் என்பது புதியதாக வந்திருக்கிறது. இதிலே ஆரம்பத்தில் சூத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, ஃபார்முலா சொல்லப்பட்டிருக்கின்றன. அதன் பிறகு எளிமையான கூட்டல், தொடர் கூட்டல், எளிமையான கழித்தல், கடன் வாங்கி கழித்தல் என்று நாம் சொல்கிறோமே அதுவே தவறான ஒரு வார்த்தை. கடன் வாங்குவது என்று இல்லாமல் முன்னர் இருக்கக்கூடிய ஸ்தானத்தின் இலக்கத்தின் மதிப்பை சற்றே குறைத்து எப்படி செய்வது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நூலில் இருக்கக்கூடிய சூத்திரங்களை மாணவர்கள் எளிதாக மனனம் செய்துவிட முடியும். ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து படித்து கொண்டு வந்தால் மனனம் செய்துவிடலாம். இது எந்த இடத்தில் சாதாரண கால்குலேட்டரை மீறி செயல்படுகிறது என்று நாம் பார்க்கலாம். ஒரு கால்குலேட்டரில் இத்தனை இலக்கங்களைத்தான் நீங்கள் பதிவேற்ற முடியும் என்று இருக்கிறது. 9, 12 இலக்கங்கள். ஒரு 12 இலக்கத்தை இன்னொரு 12 இலக்கத்தால் நீங்கள் பெருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கால்குலேட்டர் விடை தராமல் போகலாம். இன்ஃபினிட்டி எரர் என்று 2ஆக காட்டிவிடும். ஆனால் வேத கணிதத்தில் ஒரு 12 எண்ணை இன்னொரு 12 எண்ணால் பெருக்கினால் என்ன வரும் என்பதை வேகமாக நம்மால் சொல்ல முடியும். அதுதான்
இந்த முறையினுடைய பயன்பாடு. இதில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய 20 பக்கங்கள் மிக மிக முக்கியமானவை. பலவிதமான புதிய வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். பெருக்கல்களில் சுருக்கு வழிகள் என்ன? 98 ஐ 96 ஆல் பெருக்குவதற்கு சுருக்கு வழி என்ன? மனகணக்கின் மூலமாகவே நம்மால் மிக எளிதாக சொல்லிவிட முடியும். 100 ஐ 100 ஆல் பெருக்கி 100க்கும் 96க்கும் 100க்கும் 98க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பெருக்கி அதிலிருந்து கழித்தால் இதுதான் விடை என்று சொல்கிறது. கழித்தலில், கடன் வாங்கி கழித்தலில் நம்முடைய ஒரு சிறு புள்ளியை வைத்தே, மேலே அந்த இலக்கத்திற்கு மேலே ஒரு புள்ளியை வைத்து விடையை எளிதாக நாம் கண்டுபிடித்து விட முடியும். குழந்தைகள் உடனடியாக புரிந்து கொள்வார்கள். நாம் யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் என்று சொல்கிறோமே, அதற்குண்டான தமிழ் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. உதாரணங்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த உதாரணங்களுக்கு பின்பு நாம் இதே வகையை சார்ந்திருக்கக்கூடிய புத்தகங்களில் இருக்கக்கூடிய கணக்குகளை எல்லாம் போட்டால் அது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். வார்த்தைகளினுடைய உதாரணம் எடுத்துக்கொண்டால், நிகிலம் பெருக்கல் என்பது ஒரு வகை. அது ஒரு எண்ணை இன்னொரு எண்ணால் பெருக்கின்ற பொழுது அதற்குண்டான வழிமுறைகள் என்ன? புள்ளிகள் வைக்கப்பட்ட, ஸ்தானம் வைக்கப்பட்ட, பின்னம் இருக்கக்கூடியவற்றை எப்படி பெருக்குவது? அதற்குண்டான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை எல்லாமே தெளிவான முறையிலே ஸ்டெப் பை ஸ்டெப் என்று நாம் கணக்கில் சொல்கிறோம் அல்லவா, ஒவ்வொரு அடியாக நமக்கு விளக்குகிறார்கள். அதன் பிறகு கணக்குகளை நாமே ஒரு முறை போட்டு பார்க்க வேண்டும். ஆக இந்த ஒரு வழிமுறையானது ஒரு புதிய போக்கை உருவாக்கி இருக்கிறது. உலகெங்கிலும் பல இடங்களில் வேத கணிதம் என்பதை கற்றுக்கொண்டு வருகிறார்கள். திரு நரசிம்மன் அவர்கள் பல நாடுகளுக்கு மாணவர்களை உருவாக்கி இந்த கணக்கை சொல்லி தந்திருக்கிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய மேல்நிலை ஆசிரியர் திரு மயில்வாகனன் அவர்கள் இந்த வழிமுறையை பல இடங்களிலும் தொலைக்காட்சி மூலமாகவும் சொல்லி தந்து வருகிறார். ஒரு முதல் ஒரு 5 வகுப்புகள் அல்லது 8 வகுப்புகள் மட்டுமே நமக்கு சிரமமாக இருக்கும். அதன் பின்னர் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் உள்வாங்கிய பின்பு மிக எளிதாக எந்த ஒரு கணக்கையும் நம்மால் போட முடியும், வேகமாக போட முடியும், துல்லியமாக போட முடியும். இந்த புத்தகத்தை நாமும் படித்து நம்முடைய குழந்தைகளோடு நாமும் சேர்ந்து கணக்கு போட்டால் பலவிதமான பயிற்சிகளுக்கு அடித்தளமாக இது அமையும். புதிய வேலை வாய்ப்புகளுக்கு அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் என்பதிலே இந்த முறையில் எளிதான விடைகளை நம்மால் காண முடியும். அங்கு நேரம்தான் முக்கியம். அதை மிச்சப்படுத்துவதற்குண்டான வழியை இது நமக்கு செய்து தருகிறது. இதை போன்ற இன்னொரு பயனுள்ள புத்தகத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.